நல்லாயிருக்கு ப்ரோ, படம் நல்லாயிருக்கு. இப்போ ஃபஸ்ட் டைம் டேரக்டர்னு சொல்லியிருந்தாங்க, ஸோ அவர் கரெக்டாக சாட்டிஸ்ஃபைட் பண்ணியிருக்காரு. நாங்களும் ஆக்சுவலி நாங்கள் சடனாக பிளான் பண்ணி நாங்கள் இந்த படம் வந்தே ஆகணும், 8:00 மார்னிங் வந்தே ஆகணும் பார்த்தோம். இங்கே மட்டும்தான் போட்டிருந்தாங்க. ஸோ படம் நாங்கள் வந்ததுக்கு ஒர்த் ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு. அருள் இது ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு. ஜிப்ரானும் ஃபஸ்ட்டு வந்து பெருசாக பிஜிஎம்க்கு வந்து வேல்யூவே இல்லை, ஐ மீன் என்ன சொல்கிறது, ஸ்பேஸ் இல்லை. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக அந்த மாஸ்க்கும் மாசின்லாம் வரும்போது ஜிப்ரான் தனியாக தெரிகிறார் மியூசிக். ஸோ படம் ஃபுல்லாக நல்லா இருந்துச்சு ப்ரோ. இல்லை லேக்லாம் இல்லை ப்ரோ, சாங் வச்சுருந்தான் உங்களுக்கு லேக் வந்திருக்கும். என்னடா இந்த படத்தில் போய் சாங் வச்சு போர் அடிக்கிறாங்களே அப்படின்னு. ஸோ சாங்ஸே இல்லை, ஸோ அதனால் உங்களுக்கு லேக்லாம் இல்லை. ஸோ கிரிப்பிங்காக இன்ட்ரெஸ்டிங்காக அடுத்து என்ன மூவ் வரும், என்ன ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்க்காக அப்படியே 1x1 அப்படியே கொண்டு போய் ஃபைனலாக முடிச்சிடுறாங்க, அவ்வளோதான். ஆ ரிவீல் பண்ணியிருக்காங்க ப்ரோ. அது நம்ம கொஞ்சம் ஃபோன்லாம் யூஸ் பண்ணாமல் இப்போது நம்மளுக்கு பிடிச்ச படம்லாம் நம்ம இப்போ ஓடிடியில் பார்க்கும்போது ஃபோன் யூஸ் பண்ணிட்டு பார்ப்போம், பட் தேட்டரில் பார்க்கும்போது அதெல்லாம் யூஸ் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக கண்டிப்பாக பிடிக்கும். ஓகே நல்லா இருக்கு படம், க்ரைம் த்ரில்லர் தான், நல்லா இருக்கு படம். ஆ நல்லா இருக்கு, 2 மணி நேரம் படம் போகிறதே தெரியல, நல்லா கொண்டுட்டு போயிருக்காங்க, நல்லா இருக்கு. த்ரில்லிங் எலிமெண்ட்டு ப்ளஸ் எதையுமே வேஸ்ட் பண்ணாமல் எல்லா ஷாட்டுமே, ஐ மீன் கிட்டத்தட்ட எல்லா ஃப்ரேமும் மீனிங்ஃபுல்லாக அன்வான்ட் சீன்ஸ் இல்லாமல் லேக் இல்லாமல் செம்மையாக எடுத்துருந்தாங்க. செம்ம என்கேஜிங்காக இருக்குது. லாஸ்ட் ஹாஃப் அன் அவர்லாம் பேக் டு பேக் அப்படி ட்விஸ்ட்ஸ் அப்படியே ரிவீல் பண்ணும்போது சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக லாஜிக் எப்படி சொல்கிறது, ஓரளவுக்கு பக்காவாக தான் இருக்குது, பட் எப்படி சொல்கிறது, அந்த ட்ராமா வந்து சாட்டிஸ்ஃபையிங்காக இருந்ததுனால நம்ம லாஜிக் பெருசாக கண்டுக்க தேவையில்ல, பட் லாஜிக்லாம் கரெக்டாக தான் இருக்குது படம். கன்னட ஆக்டர் ஒருத்தர் பண்ணியிருந்தார், அவர் சூப்பராக பண்ணியிருந்தார். அண்ட் அருள்நிதி சொல்லவே வேணாம், சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஆமாம், ஸ்மிருதி வெங்கட் ஆஸ் விஷுவல் சூப்பர். மியூசிக் கிப்ரான் ப்ரோ, அவர் தில்ல சப்ஜெக்ட் சொல்லவே வேணாம், கிங். அவர் இது வரைக்கும் ராட்சசன் மியூசிக் கேட்டுகிட்டே தான் இருக்கும் எல்லாருக்கும். அந்த லைன்ஸில் சூப்பராக இருக்குது. அருள்நிதியோட ஆக்டிங் பிடிச்சது, ப்ளஸ் வந்து கிளைமாக்ஸ் இருக்கும், அந்த த்ரில்லிங்கை மெயின்டைன் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்து செகண்ட் ஹாஃப் தான் மெயினாக ட்விஸ்ட்டு. கடைசி 10 நிமிஷம் சூப்பராக இருக்குது படம், நல்லா ஒர்த்து. சூப்பராக இருக்குது, ஸ்க்ரீன் ப்ளே என்கேஜிங் புது டேரக்டர், பட் ஆனால் அருள்நிதி ஸ்கிரிப்டை நல்லா சூஸ் பண்ணுறாரு. ஸோ அது நல்லா இருக்குது, பார்க்கலாம், ஒர்த்து தான். எல்லாமே நல்லா இருக்குது, பக்கவாக கேஸ்டிங்லாம் நல்லா சூஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு ப்ரோ, நல்லா இருக்கு மூவி. ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போச்சு, பட் ஆனால் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா போச்சு ப்ரோ. ஆ ஸ்க்ரீன் ப்ளே நல்லா, அருள்நிதி நல்லா நடிச்சிருக்காரு, ஸ்டோரியுமே நல்லா டிஃப்ரெண்ட்டாக சூஸ் பண்ணியிருக்காரு ப்ரோ. ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அருள்நிதியோட ஆக்டிங் சொல்லுவேன், மைனஸ் வந்து ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போச்சு அவ்வளோதான். மற்றபடி ஸ்டோரி கதையோட மொத்த ஸ்டோரியுமே செகண்ட் ஹாஃபில் தான் புரிஞ்சது. மற்றபடி ஆ ஃப்ளோ ஸ்க்ரீன் ப்ளே நல்லா இருக்கு ப்ரோ, ஸ்க்ரீன் ப்ளே எந்த ப்ராப்ளம் இல்லை. ஆ பிஜிஎம் நல்லா இருக்கு ப்ரோ, ஒவ்வொரு சீனுக்கு ஏற்ற மாதிரி பிஜிஎம் நல்லா சூஸ் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு. ஸ்டோரி நல்லா இருக்கு, அப்புறம் ஸ்க்ரீன் ப்ளே கொஞ்சம் லேக்கான மாதிரி இருந்துச்சு, மற்றபடி எல்லாம் நல்லா இருக்கு. இல்லை நான் ட்விஸ்ட்டு கடைசி நம்மளே கண்டுபிடிக்க மாதிரி இருந்தேன், அருள்நிதி தான் லவ்வருங்க தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு, மற்றபடி ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். நான் வர பரவாயில்ல, ஸ்டோரி நல்லா இருக்கு. வன்கொடுமையை பற்றி சொல்லியிருக்காங்க, நல்லா இருக்கு, அருள்நிதி நல்லா ஆக்ஷன், கதை நல்லா இருக்கு, ஸ்க்ரீன் ப்ளே ஆ நல்லா இருக்கு. அதான் அது பண்ணவங்களுக்கு என்ன தண்டனை, அது அதெல்லாம் நல்லா சூப்பர். கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட்டு ஒன்று இருக்குது, நல்லா இருக்குது, அதுதான் கதையே, நல்லா இருக்கு, சூப்பராக பண்ணியிருக்காரு. ஸ்டோரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்ல ஸ்டோரி, நல்ல த்ரில்லர், அருமையான மூவி, ஒரு டிஃப்ரெண்ட்டு ஜேனரில் போயிட்டுருக்கு. எல்லாரோட ஆக்டிங் நல்லா இருந்தது, பயங்கரமாக இருந்தது, நல்லா நல்ல ஸ்க்ரீன் ப்ளே, நல்ல ட்விஸ்ட்டு, நல்லா இருந்தது. க்ரைம் தான், க்ரைம் த்ரில்லர் தான், ஓகே, ரொம்ப இல்லை, பட் ஆனால் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரி.